வந்து ஃபிஷ் பாப்லம் ஃபிஷ் பெடிகூர் சொல்லிட்டு சொல்வாங்க. ஓகே, ரிமூவ் தி ரெட் செல்ஸ். அவங்க ரெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு நான் இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஓகே, நைன் ஷாப் மூணு ஃபுல் மூணு கிரவுண்ட் டெய்லர்ஸ் வந்த மாதிரி நான் ஸ்டேஷன் வந்தாலும் வந்து உள்ள வந்து தெரியுது அந்த நிப்பிங் சொன்னீங்க, நிப்பிங் கான்செப்ட் தான் தெரியுது. ஹலோ மைடியர் ஆபீஸ் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தீவு திடல் வந்திருக்கோம். சோ தீவு திடல்ல வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எலைட் ஃபிஷர்ஸ் வந்திருக்கோம். சோ நம்ம கூட வந்து ஃபாலன் ப்ரோ இருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ வந்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சோ கிரௌட பாருங்க, எவ்வளவு வந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க, அதுக்கு மேலே இருப்பாங்களா? இப்போ சரியான கிரௌடு. இந்த கிரௌட்ல வந்து பிரச்சனை வந்து வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேன். சோ வந்து மெயினா இங்க என்ன ப்ரோ பண்றீங்க? ஆக்சுவலி இது வந்து ஃபிஷ் பா ப்ரோ, ஃபிஷ் பெடிக்யூர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஃபிஷ் பெடிக்யூர் நார்மலா பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். சோ ரொம்ப டெக்னிக்கலா போனோம்னா நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு ரொம்ப கால்ல தான் எல்லா நர்வ்ஸ்மே கனெக்ட் ஆகும். சோ அந்த அக்யூபன்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. சோ டீடைலா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க அதை காமிங்க. ரொம்ப டீடைலா பேசினா ரொம்ப டெக்னிக்கலா போகும். ரொம்ப டெக்னிக்கலா வேணா, ஜஸ்ட் வந்து பெடிக்யூர் கான்செப்ட் நார்மலா ஃபிஷ் பெடிக்யூர் நம்ம பண்ணும் போதுன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஃபுல்லா ஸ்மைல் பெரிய ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஷிப்புக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஷாப் லொகேட் ஆயிருக்கு. ஷாப் நம்பர் பாத்தீங்கன்னா A1A2. ஓகே, ஆக்சுவலா உள்ள வரும்போது என்ன ப்ரோ ப்ரொசீஜர்? ப்ரோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். சார் ஆஷ் யூஷுவல் எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தோமா நம்ம லெக்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு வந்து நம்ம இதெல்லாம் வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா லெக்ஸ் வந்து அந்த வாஷ் பண்ற மாதிரி நம்ம இப்படி வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ட்ரே. சோ அதுக்கப்புறமா நம்ம வந்து உட்கார்ற மாதிரி நம்ம உள்ள உட்காந்துக்கலாம். ஓகே, சோ டிக்கெட் வந்து 100 ரூபீஸ் தானே? ஆமா, டிக்கெட் வந்து 100. இங்க என்ட்ரன்ஸ் வாங்கிக்கலாம்ல? ஆமா, டிக்கெட்ஸ் வந்து இங்க வாங்கிக்கலாம். சோ நார்மலா வந்து 100 ரூபீஸ். 100 ரூபீஸ். ஓகே, சோ 100 ரூபீஸ் 10 மினிட்ஸ் சொன்னீங்க கரெக்டா? ஆமா ப்ரோ, இங்க ஆக்சுவலி இங்க தீவுத்திடல்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு 100 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். சோ வந்து காலை கழுவிட்டாரு, இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபிஷ் பெடிக்யூர் வந்து பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கால் உள்ள வைக்கிறது தான். ஓகே, இந்த சில்லன் இருக்கா? அது அப்படியே கூசும் ப்ரோ. ஓகே, அந்த கூசல எஃபெக்ட் தான். மத்தபடி கடிக்கிறதுலாம் கடிக்காது ப்ரோ. ஆக்சுவலி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டீத் இல்லாத ஃபிஷஸ், டீத் லெக் ஃபிஷஸ். இவங்களுக்கு வந்து டீத் இருக்காது. ஓகே, சோ இவங்க வந்து கூசுற மாதிரி கூசுவாங்க. சோ இவங்க நிப்பிங் பண்றதுனால நம்ம காலையில அவங்க டெட் செல்ஸ் சோ அது எல்லாமே வந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஓகே, சோ 10 மினிட்ஸ் தாங்குவீங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்கிட்ட பேசணும், அவங்களாம் அப்படியே காலை வச்சுட்டு அப்படியே உட்காந்து அது வைக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் போக போக வந்து நார்மலா அப்படியே நார்மலா இருக்கும். ஃபர்ஸ்ட் வைக்கும் போது அந்த மாதிரி தான் ஆகும். உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா ஆபேல் ராஜ். நாங்க இப்ப இந்த இதுக்காக வந்திருக்கிறோம், சுற்றுலா பார்க்க வந்திருக்கோம். ஓகே, ஃபேமிலியா வந்திருக்கிறோம். ஃபேமிலியா வந்திருக்கீங்க? இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஓகே, நான் இது வரைக்கும் இதை ஃபீல் பண்ணதில்ல. ஓகே, செம என்ஜாயா இருக்கு. சோ எப்படி இருக்கு? நல்லா ஒரு ஜாலியா இருக்கு, ஒரு ஃபன் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சோ இதுக்கு மாதிரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க? சோ நல்லா இருக்கு இது. ஓகே, ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு. ரிலாக்ஸேஷன் தெரபி மாதிரி குடுக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் மாதிரியே இருக்கு. ஓகே, தேங்க் யூ. ஓகே, நம்ம அந்த கேக்குறானே, அந்த ஃபிஷோட பேர் என்னது? ப்ரோ ஆக்சுவலி இந்த ஃபிஷோட பேர் பாத்தீங்கன்னா காரா ரூஃபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு இன்னொரு நேம் இருக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் ஃபிஷ் இல்ல நிபில் ஃபிஷ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ, இதானா அது? ஆமா, இவங்க தான் வந்து அந்த காரா ரூஃபா. ஓகே, சோ அதுக்கப்புறமா இவங்க நம்ம இந்த ஃபிஷ் பெடிக்கு பண்றதுனால என்னென்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இவங்க மீனாவே சொல்ற மாதிரினா எப்படி சொல்லுவாங்க? சோ என்ன ரிமூவ் டெட் செல்ஸ், அவங்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. சோ பாடி வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஃபீட் வந்து ஸ்மூத்தர் சாஃப்டன் பண்ணுவாங்க. சோ நம்ம பாதமே மென்மையாயிரும். சோ அந்த மாதிரி இது பண்றதுனால நிறைய பேருக்கு அந்த பாதம் வெடிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சோ இது நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பெட்டர்மெண்ட் வந்து தெரியும். ஓகே, ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு செம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் வந்தோம்னா எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் இதுல வந்து கால வச்சோம்னா அந்த இது பண்றதுனால அந்த இதெல்லாம் பறந்து போயிருவாங்க. இப்போ ஜஸ்ட் கால் மசாஜ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மைக்ரோ மசாஜ் தான் இது. ஆக்சுவலி இவங்களுக்கு இன்னொரு பேரே அந்த மசாஜ் பண்றது தான். சூப்பர் ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹாய், என்னோட பேர் வந்து அற்புதராஜ். நான் வந்து இந்த
லாஸ்டா ஒரு டைம் வந்திருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட வந்தாலும் வந்து உள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்ஸா இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கும் இது. இந்த மீன் வந்து நம்ம காலில் கடிக்கிறதுலாம் வந்து மைண்ட் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், டோட்டலாகவே மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும். நான் இது 2வது வாட்டி வரேன், 2nd டைம் வரேன், ரொம்ப பிடிச்சி போய் தான் வரேன். இது இந்த 10 நிமிஷம் முடிஞ்சுட்டு போகும்போது மைண்டு நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பிளட்டு நல்லா சர்க்குலேட் ஆகும், பிளட்டு நல்லா சர்க்குலேட் ஆகும், பாடி எப்படி ஃப்ரெஷ் ஆகிடும். ரொம்ப ரைட்லாம் சுற்றி டயர்டாக தான் வந்தோம், ஆனால் இங்கே வந்து இந்த 10 நிமிஷம் முடியறதுக்கு இல்லை, பாடி நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, உடம்பு வந்து நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகே, ஸோ ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃபேமிலியோட வந்திருக்கோம், நானே இவர் எங்கள் அண்ணன். ஓகே, நல்லா ஃபேமிலியோட வந்தோம், லேடிஸ் மட்டும் வரல, அவங்க ஓகே ஓகே ஓகே, அதனால நானும் அண்ணனும் வந்திருக்கோம். வளர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துடும், அந்த பாட்டில்ஸ் வந்துடும், ஃபைட்டர்ஸ் வந்துடும், இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து இதில் வந்து கேப்ல ஹோல் கூட போட்டுட்டு அப்படியே வளர்த்துக்கலாம், ஹேங் ஆன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ இது பீட்டாஸ் இல்லாம பீட்டாஸ்க்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த டேங்க்ஸ். ஓகே, சோ இந்த டேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாவே யூனிக்கா இருக்கும், டெஸ்க்டாப் மேல வச்சுக்கலாம். ஸோ மோஸ்டா இப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டா இருக்கு இந்த மாதிரி டேங்க்ஸ் எல்லாம். ஸோ இது யூனிக்கா இருக்கும். சோ இது, சோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலா இது போல அக்வாரியம், இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, சோ இது நார்மலா இருக்கிறது தான். சோ இது அந்த மாதிரி அந்த பீட்டாஸ்க்கு ஒரு பீட்டா வேணா, அந்த பீட்டாக்கு ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எல்லாமே. ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? நான் இது திருண்டூர்ல இருந்து வரேன். ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? வரீங்க? என் பேர் அபுதயர், நான் பொஷாகர்ல இருந்து வரேன். ஓகே, சோ ஃபிஷ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, ஏகே முன்னாடி பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்களா? சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? அதான் மைண்ட் ஃபுல்லா ரிலாக்ஸ், ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஓகே, சோ இவ்வளவு மீன் கடிக்குது உங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி இதுவா இல்லையா? ஆனா கூசுற மாதிரி இருக்கு. ஓகே, பட் பேரபிள் தான அது. ஓகே, சோ அந்த டெட் செல்ஸ் எல்லாம் சாப்பிடுது உங்களுக்கு? பயிற்சி வந்து ப்ரோ வந்து என்ன கண்டிப்பா பண்ணி ஆகணும் சொல்றாரு. ஆல்ரெடி எனக்கு கை விட்டோடனே எனக்கு பயங்கரமா கூசுது. ஸோ இந்த வாட்டி வந்து நான் இப்ப வந்து கால் விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போறேன். ஸோ ப்ரோ விட மாட்டாரு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, எப்படி இருக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ சரி, ஓகே, நான் பந்தயத்துக்கு ரெடி. ப்ரோ இதுவா? இதுவா, இதுல உட்காருங்க. ஓகே, இல்ல நிறைய இருக்கு, சோ ஸ்லோவா இறக்கலாமா? ஐயோ ப்ரோ பயங்கரமா கூசுது ப்ரோ, அது இல்ல வேற ஒண்ணு கொச்ச கொச்ச நிறைய இருக்கு. இது ஆக்சுவலா எப்படி சொல்றேன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கூசுது. நீங்க ஒரு 1 or 2 minutes கொஞ்சம் டாக்கு பிடிச்சி வச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகலாம் நினைக்கிறேன். என்னால அந்த அளவுக்கு டாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா நிறைய இருக்கு உள்ள. ஸோ ஆனால் அந்த கடிக்கெலாம் ஃபீல் ஆகல ப்ரோ, பட் அந்த இது தெரியுது, அந்த நிப்பிங் சொன்னீங்க, நிப்பிங் கான்செப்ட் தான் தெரியுது. ஸோ கூச்சமாக இருக்கு, ஏன்னா கால் கடியில் இது பண்ணுறதுனால கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ஓரளவுக்கு சமாளிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுன்னு நினச்சிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ப்ரோ இதான் சொல்லுங்க, வச்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு கண்டிப்பா ஓகே, நான் எடுத்துறேன், இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ என்னோட இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஒரு இது தெரிஞ்சுது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா அது நீங்கள் ஃபுல் ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணலாமா ப்ரோ? ஸோ 10 minutes கரெக்டாக? ஆமாம், நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes காக்கு பிடிச்சேன். ஸோ மேக்ஸிமம் 10 minutes வரைக்கும் சர்வை பண்ணலாமா ப்ரோ? ஆ பண்ணலாம் ப்ரோ, நார்மலாக எனக்கு லைட் அந்த ஃபீல் தெரியுது. அந்த உங்களுக்கு ஸ்டார்டிங் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் 2 to 3 minutes தாண்டும் போதே உங்களுக்கு வந்து அது சர்வே ஆகி உங்களுக்கு நார்மலாக ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த ஒரு சம்திங் ஃபீல் பண்ண முடியுது 2 minutes. நீங்கள் 10 minutes ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணி இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரியும். வீடியோ எண்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே. ஸோ 2 minutes தான் நான் வந்து தாக்கு பிடிச்சேன். எனக்கு வெளில வந்தோடனே அந்த எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 minutes மேல தாக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா இதோட எஃபெக்ட் வந்து ஒர்த்தான சொல்லுவேன். ஸோ 100 rupees வந்து நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் காட்சியில் உங்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம இது வந்து எப்பவுமே செகண்ட் இயர் போடுறது. செகண்ட் இயர்? ஆமா, போன வாரம் ஃபர்ஸ்ட் இயர் நான் கூப்பிடல. சரி, ஓகே, கார்த்திக் ஆபீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.